இந்த சாக்கு தொங்குது பாத்தீங்களா, இதுல தாங்க அந்த வண்டி மாட்டிருக்கு. கிரீஸ் கன்னில் கிரீஸ் எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. இதில் சரியாக கேப் இல்லாமல் ஃபில் பண்ணால் தான் கரெக்டாக வரும், இல்லைனா ஹேர் வாங்கிடும். ஹேர் வாங்கிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி திருப்பி எடுத்து டப்பாவில் அடிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் ரேடியேட்டரில் தண்ணி வேறு ஒழுகுது, என்னன்னு தெரியலையே. ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுறாங்களாம். நம்ம வண்டி அங்கே இருக்குது, இப்போதான் பார்டருக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு அப்படியே வந்தோம். ஆனால் ஸ்டேரிங் கட் பண்ணுவோம், கட் தரும் போய் ஸ்டேரிங் கிரீஸ் அடிக்கிறாங்க எண்டுக்கு, ஸ்டேரிங் கட் பண்ண சொல்லாங்க. பஸ் ஒரேக்கா எனக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன லோடு இருக்குதுன்னா மாட்டு ஜவ்வுன்னு நினைக்கிறேன். மாட்டு ஜவ்வு வந்து மாத்திரைங்களுக்கு போதும், மாத்திரைங்க அதுக்கப்புறம் ஏதோ பவுட்ரு மாதிரி அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னாங்க. இது வண்டி முழுக்க அதுதான் ஜவ்வு தான். அது இந்த மாட்டு எலும்பு, மாட்டு தோல் எல்லாமே இருக்குது, உள்ளெல்லாம் அதுதான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மெடிசனுக்கு போதுங்களாங்க, மெடிசனுக்கு தான் போகுது இதெல்லாம். மாட்டு தோல் பார்த்தீங்களா, மாட்டில் எல்லாமே எதுவுமே வேஸ்ட் ஆகுது இல்லைங்க, எல்லாமே வந்து எதுக்காவது ஒன்று பயன்படுறது. அங்கே பார்த்தீங்களா அந்த ஹிந்திக்காரங்க வண்டியில் மேலே அந்த ஒயிட் கலர் அந்த ஜவுளி எடுத்து போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அந்த ரயில்வே ட்ராக்கில் மாட்டி பாயெல்லாம் பாருங்கள் மேலே கிழிஞ்சிருக்கு தெரியுதுங்களா. குறிப்பிட்ட அளவு ஹைட் வந்து லோடு ஏற்றுறவங்களும் சரி ஓனர்களும் சரி கரெக்டாக ஹைட்டு பார்த்து ஏற்றி விட்டாங்கன்னா தொலையில்லாமல் இருக்கு பாருங்கள். அதெல்லாம் இப்போ எவ்வளோ வாடகை பிடிப்பாங்கன்னே தெரியாது. எடுத்து போடுறாங்களா, தார் பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும் பின்னாடி வரைக்கும். இங்கே தான் முன்னாடி தான் ரயில்வே கேட் இருக்குது, அதில் தான் மாட்டியிருக்கும் எப்படியும் வண்டி. எப்படியோ வந்துட்டுக்கிறாங்க, எல்லாம் பெரிய சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. அது இப்போலாம் வேஸ்ட்டு தான் தூக்கி போடுவாங்க, அது வாடகை கண்டிப்பாக பிடிப்பாங்க. அதெல்லாம் டிரைவர் தலையில் தான் விடியும். பாய் பாருங்கள் அப்படியே முன்னாடி எத்தனை ஜவுளி பண்டில் காலி ஆச்சு தெரியல, போவோம் டென்ஷனில் இருப்பாங்க அப்படியே. அங்கே மேலே தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணுறேன் தெரியுதுங்களா மேலே எப்படி கிழிஞ்சிருக்குன்னு, கத்தி மாதிரி எப்படி வெட்டிடும். இந்த சாக்கு தொங்குது பார்த்தீங்களா, இதில் தாங்க அந்த வண்டி மாட்டியிருக்கு. இங்கே ஆக்சிடெண்ட் ஆன வண்டி பாருங்கள், இந்த வண்டி தாங்க எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். போகும்போது எடுத்துருப்பேன் கேப்புன்னு அந்தாட்ட கிடக்கு சுத்தமாக, எப்படி அந்த வேறு வண்டியில் வச்சு ஏற்றி போகிறாங்க. இந்த ரோடு தடம் பார்த்தீங்களா, வண்டி போய் போய் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே பதிஞ்சிட்டு இருக்குது. அப்படியே இந்த சாகிரி காடு ஏறி முடிச்சு அப்படியே வந்துகிட்டே நாங்கள் பாருங்கள், ஒரு வண்டி ரைட் சைடில் எப்படி படுக்க போட்டு வச்சுருக்காங்க. 14 கட்டுப்பாட்டை இழந்து போயிருக்க மாட்டாங்க. போய் ஒப்பையில் விழுந்துட்டு அந்த பக்கம் எல்லாம் இந்த வெயிலில் கூட்டம் கூட்டமாக எல்லாம் எங்கே நடந்து போகிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. முன்னாடி ஏதோ கோயில் தான் போவாங்க நினைக்கிறேன், அந்த டோல்கேட் தாண்டி ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த திருப்பதிக்கு நடந்து போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக நடந்து போகிறாங்க. எந்த கோயிலுக்கு போவாங்களோ தெரியல. அவங்களுக்கு இலவசமாக தண்ணி ஜூஸு சாப்பாடு எல்லாம் வழிநடுக்க வச்சுருக்காங்க இலவசமாக கொடுக்கறதுக்காக.
வண்டி தள்ளுறாங்களா இல்ல? மாலைக்கான் பாலத்துக்கு அடியில் வந்துட்டேங்க. லோடு ஏற்றிட்டு போகக்குள்ளே இங்கே தான் இந்த பேரிகேட் வச்சுருப்பாங்க, அங்கே தான் பிரச்சனை பண்ணது அடிக்க வந்தது. ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்க நைட் நேரத்தில், பகல்லலாம் யாரும் நிப்பாட்டுறதில்ல, நைட் நேரத்தில் ஏகப்பட்ட அட்டூழியம். இங்கே இந்த சின்னசாக பொட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுக்கிறாங்க, ரவுடியும் போல நின்றுக்கிறாங்க, ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்க. கயிறுலாம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிட்டுக்குது, இந்த கயிறுலாம் டைட் பண்ணும், இப்போ டைட் பண்ணிக்கிட்டு அப்புறம் புறப்படலாம். ஒரு லெஸ்ஸி ஒன்று குடித்தாதாங்க நல்லாயிருக்கும். லெஸ்ஸினா அந்த தயிர், அதில் ஐஸ்கிரீம்லாம் போட்டு தருவாங்க, அது ஒன்று குடித்தா தான் சரியாக. என்ன இவ்வளோ நேரம் நைட்டு ஒரு 8 மணி ஆகும், ஏகப்பட்ட சூடாக தான் இருக்குது, போயிட்டு தலையெல்லாம் ஏகப்பட்ட சூடாக இருக்குங்க. எப்போ அந்தளவுக்கு வெயில், ஒரு லெஸ்ஸி ஒன்று அடிச்சுட்டு வருவோம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, இதில் தான் லெஸ்ஸி ஒன்று எவ்வளோன்னு சொல்லி தெரியல, போய் பார்ப்போம், நல்லாயிருக்கணும். தண்ணி நல்லா கூலிங்காக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கு, சில்லுன்னு நல்லா இருக்கும். நமக்கான லெஸ்ஸி வந்துருச்சு, ஆர்டர் பண்ணது வந்துருச்சுங்க, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. பாதாம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஐஸ்லாம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு முடிஞ்சிங்க, 70 ரூபா பரவாயில்ல, ஒர்த்து தான், 70 ரூபா நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே புறப்படுவோம், இப்போ இப்போதான் வயிறு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, என்ன அவ்வளோ கடுமையான வெயில், கண்ணாடி ஒன்றுமே தெரியலிங்க, ஃபுல்லாக டஸ்ட்டு பறந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி ரெண்டுத்தையும் கழுவிட்டு அப்படியே புறப்படுறேன், கண்ணாடி கழுவி முடிஞ்சு புறப்படலாம். Thank you.